பதினெட்டு இருபது சின்ன வயசு, புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு, புனிதவதியின் பேர். புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவருக்குள்ளே தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன ஆகுது, சிவபெருமான் அவங்க வந்து கணவர் வந்து ஒரு ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறார், அவர் ரெண்டு மாம்பழம் கொடுத்து அனுப்புகிறார். உச்சி பொழுது, அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பகல் உச்சி பொழுதில் அன்னதானம் செய்யணும்னு காத்துட்டு இருந்து அந்த அடியார்கள் வந்தோடனே அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்து முக்தி அடைஞ்சாங்க. காரைக்கலவர் கல்யாணம் ஆன சின்ன பொண்ணு, பதினெட்டு பதினாறு வயசு பொண்ணாக இருக்கும்போது அவங்களை தேடி யார் வருது, சிவபெருமான் வர, எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வெறும் சோறு தான் ஆக்கி வச்சுக்காங்க. ஏன் வெறும் சோறு ஆக்கி வச்சாங்க, கணவர் வியாபாரி, வியாபாரி எப்பவுமே வீட்டுக்கு லேட்டாக தான் வரணும் இல்லையா, கடையெல்லாம் மூடிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு ரெண்டு மணி ஒரு மணிக்கு தான் வர முடியும். அப்படினால அவங்களுக்கு மெதுவாக குழம்பு செஞ்சு வைக்கலான்னு தனி கொடுத்தணும். கணவன் மணி ரெண்டு பேர் தான், சின்ன இளம் தம்பதியர், தனி கொடுத்தணும். ஏன்னா கதையில் வந்து அவங்க அம்மா பற்றியெல்லாம் குறிப்பு இல்லை, அதனால அவங்க தனி கொடுத்தனம் பண்ணுறாங்க சின்ன வயசு. இப்போ கணவன் லேட்டாக வரணும், அவங்க வெறும் சோறாக்கி வச்சுருக்காங்க. அப்போ சிவபெருமான் கேட்டோடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை தான் தானம் செய்யணும், வடை பாயசம் விருந்தாலும் யாரும் கேட்கறது இல்லை, வெறும் சோறு தான் இருக்கு, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை கொடுத்தாங்க. சுரேஷே பஞ்சாமத்தை ரெடி பண்ணு, என்ன பண்ண சார், நீங்கள் வீடியோ இருந்தா அவர் பண்ணுறோம் கூட துணைக்கு ஆள் வச்சுக்கோங்க. செஞ்சு மாம்பழம் இது காமிச்சிருங்க, மாம்பழம் காமிச்சிருங்க, வெறும் சோறும் அவங்க கணவர் வந்து ஏற்கனவே ரெண்டு மாம்பழம் கொட்டி வச்சிருக்காரு. அந்த மாம்பழத்தை அந்த வந்து சிவபெருமான் அடியார் வேஷத்துல வந்துட்டாரு, அவர்கிட்ட குடிச்சு வெறும் சோறு தான் இருக்கு, மாம்பழம் சாப்பிடணும் சொல்லி கொடுக்குறாங்க. இதனால அந்த 12 மணிக்குள்ள அன்னதானம் பண்ணணும், பசியோட வரவங்க உச்சிக்காலம் ஒருவேளை உண்பவன் யோகி. நம்முடைய திருவான்மூரில் சிவசமாதி ஆகி அருள் செய்கிற ஸ்ரீமத் பாமன் சாமிகள் என்ன செய்கிறார், இருந்த காலத்தில் வெறும் ஒரு பிடி சாதம் தான் சாப்பிடுவார். அந்த ஒரு பிடி சாதமும் ஒரு வயசான பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த பாட்டி கொடுக்குறாங்களே கொஞ்சம் முன்ன பின்னா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுன்றதெல்லாம் கிடையாது. யோகினா 12 மணிக்கு சாப்பிடணும், கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் யோகி நினச்சி கொடுத்தீங்கன்னா 12 மணிக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா நான் வேறு வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் யோகியோட நிலை. அதனால் 12 மணிக்கு அவர் அந்த ஒரு பிடி சாதம் கூட காலதாமதமாக சாப்பிட மாட்டார், அடுத்த நாள் தான் சாப்பிடுவார். ஒருவேளை உண்பவன் யோகி. அந்த வகையில் யோகிகளை நினச்சி நம்ம என்ன பண்ணணும், உச்சி காலத்தில் அன்னதானம் செய்யணும். காரைக்கால் அம்மர் வந்து வெறும் சோறு மாம்பழமும் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கணவன் வந்து என்ன பண்ணார், திரும்ப வந்து சாப்பிடும்போது இந்த நான் கொடுத்த அனுப்பிச்ச மாம்பழம் எங்கன்னு கேட்பார். அந்த மாம்பழத்தை வாங்கி அந்த அம்மா ரெண்டில் ஒரு மாம்பழத்தை கொடுப்பாரு, கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாம்பழம் நல்லா இருக்குது, நான் ரெண்டு மாம்பழம் கொடுத்தேனே அதையும் இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அம்மா ஒரு மாம்பழம் இல்லையான்னு சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் புது கல்யாணம், அதனால் பயப்படுவாங்க. கணவன் எதனா கோச்சிக்கு போகிறாரோ அப்படின்ற பயத்தில் சிவபெருமானை வேண்டுவாங்க. சிவபெருமான் இன்னொரு மாம்பழம் கொடுப்பாரு, அந்த மாம்பழத்தை கணவன்கிட்ட கொடுத்த உடனே கணவன் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு, முதல்ல சாப்பிட்டதை விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, எப்படி இந்த ருசி வந்துச்சுன்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இது வந்து நான் சிவபெருமான்கிட்ட வேண்டி கிடைச்சிது. நீ வேணா உடனே சிவபெருமான் மாம்பழம் கொடுக்குறாரு, அவர் என்ன குழம்புல கடை வச்சு தரேன்னு அவர் கேள்வியெல்லாம் கேட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படின்னா இன்னொரு மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த அம்மாவை கேட்பாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நான் இந்த மாதிரி வேண்டி வாங்கினது திரும்பவும் கிடைக்கலன்னா உங்களுடைய சிவபெருமான் மேலே மக்கள் நான் வைக்கிற நம்பிக்கையெல்லாம் வீணாகிடும், அதனால் எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. அப்போ ரெண்டாவது மாம்பழம் யார் கையில் வரும், அந்த கணவன் கைக்கே அந்த ரெண்டாவது மாம்பழம் வந்து மறையும். அப்போ தான் அவர் என்ன புரிஞ்சுப்பார், இந்த அம்மா வந்து வெறும் மனைவி இல்லை, ஒரு சித்த நிலையில் இருக்கிறாங்க, நாண நிலையில் இருக்காங்க, இவங்களோட நம்ம இணைந்து வாழ முடியும். அது கதை அப்படியே போகும், அவங்க முக்தி அடைவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த 11-12 கண்டிப்பாக அன்னதானம் செய்யணும், அதுதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு அபிஜித நேரம் பேர். இந்த குறிப்புகளை நம்ம கொடுத்துருக்கோம், நோட்டீஸ் கிடைக்காதவங்க அப்புறமா வாங்கிக்கோங்க. இந்த இதில் வந்து
பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ள அன்னதானம் செய்யணும். எந்த காரணம் கொண்டு நிற்கக்கூடாது. நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருந்தாலும், ட்ரெயினில் போயிருந்தாலும், பஸ்ஸில் இருந்தாலும், கம்பெனியில் வேலை இருந்தாலும், முடிஞ்ச அளவு 12 மணிக்கு யாருக்காச்சும் அன்னதானம் பண்ண வச்சுப்பாருங்க. இல்லை நான் காலையில் எழுந்திரிச்சோன்னு செஞ்சேன்னா அது உங்களுடைய கடமை, கண்டிப்பாக செய்யணும். 11:00 to 12:00 முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் அன்னதானம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரியா? இதுவரையும் எத்தனை நம்ம குறிப்புகள் பார்த்துருக்கோம்? 7 குறிப்புகள் பார்த்துருக்கோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீரணும், சித்தர்கள் வர 100% பெறணும் அப்படின்னா முதல்ல என்ன நினைக்கணும்? காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் சரி, நாங்கள் வேறு எங்கே எப்போ தியானம் செஞ்சாலும் பிரார்த்தனை செஞ்சாலும் எனக்கு உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும், எனக்கு உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும், எனக்கு உதவி செஞ்சவங்கள நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ரெண்டாவது, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு நினைக்கிறோம். மூன்றாவது, நல்லோர் நினைத்த நலம்பெருக, நல்லோர் நினைத்த நலம்பெருக, நல்லோர் நினைத்த நலம்பெருக நினைக்கிறோம். நான்காவது, இந்த வருஷத்துக்கு அப்புறம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி வேண்டலாம், தப்பு கிடையாது. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லி வேண்டணும். இதில் வந்து என்ன பண்ணணும், பிரச்சனைகள் இருக்க வந்து எது முக்கியமானது, எது உடனே நடக்கணும் அப்படின்றத போட்டு நாம் தான் வரிசைப்படுத்திக்கணும். முடியலன்னா உங்களுடைய குருமார்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பிப்பாங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், வீடை கட்டணும், வெளிநாடு போகணும், அதை பண்ணணும், இதை போட்டு 10-15 ஐட்டத்தை ஒன்றா போட்டு குழப்பிக்கிட்டு எதுவுமே நிறைவேறாமல் குழப்பி நடப்பாங்க. நான் வேண்ட வேண்டாம் சாமி வர முடியுமான்னு சாமி போடுவேன். வேண்டுவதை ஒழுங்காக கேட்க தெரியணும். ஒரு அரசாங்கத்தில் மனு எழுதி கொடுத்தா எப்படி விடும், ஒரு வரிசையாக முறைப்படி கொடுத்தா தான் அந்த மனுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் தேவையில்லாதெல்லாம் கேட்டு கேட்டு விட்டாங்க அவன் என்ன பண்ணுவான், தள்ளுபடி பண்ணுறான், இது என்னுடைய வேலை இல்லை இல்லை அப்புறம் வாங்க அப்படி இப்படின்னாலும் போயிடுவாங்க இல்லையா. அது மாதிரி கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எது முக்கியம், அடுத்தது எது, முதல்ல எது அப்படின்றத வரிசைப்படுத்த தெரிஞ்சிக்கணும். உங்களுக்கு அப்படி படுத்த தெரியலன்னா உங்கள் கூட இருக்க பெரியவங்கள, வீட்டு பெரியவங்கள, இல்லை குருமார்களை கேட்டு அணுகி நீங்கள் அதை மாதிரி கேட்க தெரிஞ்சிக்கங்க.